வாவ், நல்லா இருக்கே மேம். இந்த ட்ரிக்கை தான் தேடிக்கிட்டே இருந்தேன், நல்ல வேலை சொன்னீங்க. ஆனால் என்ன, ஃபாலோ பண்ணுறதா ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு இந்த வீடியோவுக்கு நிறைய பேர் கமெண்ட்ஸ்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன காரணம்னா, அவங்க சொன்ன டிப்ஸ் அப்படி. ஸோ ஜாக்லின் அவர்கள் பல ஷோஸில் ஹோஸ்டாக இருந்திருக்கிறாங்க, ஆங்கர் பண்ணியிருக்கிறாங்க, ரொம்ப அழகாக பேசுவாங்க. அவங்களுடைய பேச்சுக்கு பல ஃபேன்ஸ்லாம் இருக்கிறாங்க. ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்ட் டைமில் கொஞ்சம் பிரேக் எடுத்து நம்ம நமக்காக வாழ்வோம், நம்ம ஹெல்த் ரொம்ப முக்கியம் இல்லையா, ஸோ ஒர்க் அவுட் பண்ணணும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்படின்னு ரீசெண்டாக ஒர்க் அவுட் ஃப்ரீக்காக மாறி பயங்கரமாக ஜிம்மெல்லாம் போய்கிட்டு இருக்கிறாங்க. அது சம்மந்தமான ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் அப்பப்போ போடுறாங்க. அந்த வகையில் தான் இப்போ என்ன அப்படின்னா, நான் ஒரு 5 ட்ரிக் சொல்கிறேன், இதை மட்டும் செஞ்சுட்டீங்க நீங்கள் ஈஸியாக உடம்பு குறைச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி டிப்ஸு சொல்லியிருக்கிறாங்க. ஈஸி தான் அது கேட்குற வரைக்கும், ஆனால் ஃபாலோ பண்ணுறது தான் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா சுகர் ஃபஸ்ட்டு போடாமல் இருக்குன்னு சொல்கிறாங்க. நல்ல பாயிண்ட்டு. நம்ம என்ன பண்ணுறோம், உடம்பு குறைக்கிறோம் அப்படின்னு ஜூஸ் ஆர்டர் பண்ணி அந்த ஜூஸில் ஏகப்பட்ட சுகரை கூட்டி குடித்து என்ன பயன் இருக்குது இல்லையா? அதுக்கப்புறமா கரெக்டாக ப்ராசஸ் ஃபுட்லாம் சாப்பிடாதீங்க. டீப்பாக ஃப்ரை பண்ணி ஆயில் முழுக்க முழுக்க இருக்கிற ஃபுட்டை சாப்பிடாதீங்க, ஆர்டர் பண்ணாமல் இருங்க, வீட்டிலே சமைச்சு சாப்பிடுங்க அப்படின்னு கரெக்டான முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் சொல்கிறாங்க. உண்மையை சொல்லணும் அப்படின்னா, இதெல்லாம் ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் அப்படின்னு நிறைய இப்போ தங்களுடைய கருத்துக்கெலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இன்றைக்கி இதை கேட்டு நானும் ஃபாலோ பண்ண போகிறேன், உடம்பு குறைக்க போகிறேன். நீங்களும் குறைச்சிங்க அப்படின்னா நீங்களும் ஜாலியாக இருக்கலாம், ரைட்டில்? ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிவிட்டு, இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை ஜாட் ஜெனோ என் கூட ஷேர் பண்ணிவிட்டு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிடுங்க. ஹாய், ஸோ இன்றைக்கி நான் வந்து ஒரு 5 விஷயம் சொல்ல போகிறேன். இந்த 5 விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அது வந்து வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். ஏன்னா அது எனக்கு ஹெல்ப் பண்ணிச்சு, அதனால சொல்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு விஷயம் வந்துட்டு சுகர் வந்து நீங்கள் கட் பண்ணிடணும், சுகர் வந்து சாப்பிடக்கூடாது. ஓகே, ஸோ அதுக்கு அடுத்து தான் வந்து ரெண்டாவது விஷயம், இந்த ப்ராசஸ் ஃபுட்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அது வந்து சாப்பிடவே கூடாது. மூணாவது, இந்த நல்ல டீப் ஃப்ரை பண்ணது ஆயில் அப்படியே முழுகி அப்படியே அந்த ஆயில் சொட்ட சொட்ட, அது வந்து சாப்பிடக்கூடாது. நாலாவது விஷயம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஆர்டர் பண்ணி வெளியிலேருந்து சாப்பிடாமல் வீட்லேயே நம்ம பண்ணி சாப்பிடணும். ஓகே, அஞ்சாவது விஷயம் என்னென்னா, இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த 4 விஷயத்தையும் ரெகுலராக ஃபாலோ பண்ணணும். ஒரு நாள் ஃபாலோ பண்ணிட்டு அடுத்த நாளே சாப்பிட்டது, இல்லை ஒரு வாரம் ஃபாலோ பண்ணிட்டு அதுக்கு அடுத்த ஒரு வாரம் பயங்கரமாக சாப்பிட்றது பண்ணணும்.